திரும்பி அப்படியா இருக்கியா என்னுடைய கூர்ந்தான் இந்த வசதி எலும்புகள் எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் அடிச்சு போகட்டும் அப்படின்னு பாருங்க. அந்த சக்தி பெருமை உலக உணர்ந்ததற்கு பார்வதி சொல்லிட்டாலும் இப்படியா கண்டிப்பாக அந்த சக்தியின் பெருமையை உலக உணர்த்த வேண்டும். அப்பொழுது எலும்பு கூடவும் அந்த அர்த்தநாதீஸ்வரர் சன்னிதியில் அந்த வெளியுள்ளவருடைய ஒரு உருவத்தை மூணு காலத்தை நிற்க முடியல. மூணாவது காலம் இருக்கிற சுவாமி காலத்தை நின்றுடும் சன்னிதியில எடுத்து பார்த்தா நான் இந்த வெள்ளியுள்ள பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சுவாமி சொல்லிட்டார் சக்தியை நான் வேறுப்பா, சக்தி இருந்தால்தான் ஒரு வாக்கு சொல்லுவாரு இல்லையா, சக்தி இல்லையா சிவனையே கடை, சக்தி இல்லையா சிவனையே கடை அப்படின்னா அது என்ன சக்தி இல்லைன்னா சக்தி சிவன் அதாவது மாதிரிவாக இல்லைப்பா தொன்மை கோலம், அதுதான் தொன்மை கோலம் ஆதி முதல் கோலம் கடந்த கோலம் அந்த அர்த்தநாதி சொல்ற வடிவம் சக்தி அவருக்குள் ஒழுங்கி இருக்கிறாள். எப்போது வேணுமோ அவங்க சக்தி வெளியில வருவார், அந்த காய்களை எல்லாம் அவன் நடத்தி கொடுப்பாள், அந்த சக்தி அவருக்கு வேண்டும். அவர் ரெண்டு சேர்ந்த அந்த கோலம் அர்த்தநாதீஸ்வரர் கோலம். அதனால சுவாமி அவர் ரெண்டு பேரும் அவருக்கு அர்த்தநாதீஸ்வரராக என்று சுவாமிகளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அந்த பிரதீபிகளும் அங்கே இருக்கிறார். அந்த கேதார கோபத்தை தான் வந்து புரட்டாசி மாதம் வடக்கிரை அட்டங்கள் ஆரம்பித்து இந்த புரட்டாசி மாதம் தெய்கிரை சதுர்தசி வரையுமான 21 நாட்கள் அந்த கேதார கோபிகளும் தான் அந்த கோபத்தை ஒரு பெண் உருவத்தில் நான் நுழைந்து கொண்டு அம்பிகைக்கு துணையாக ஆண் துணைக்கு ஆண் துணையமாச்சு பெண்கள் கூட வந்துட்டார். அதனாலதான் அவர் நாரி கணபதி என்று கூறினார்கள். ஏதாவது கருத்து யாராவது தெரிவித்திருந்தால் நீங்கள் அப்புறமா எங்களுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி மேடையில சொல்றதுக்கு அது ரொம்ப சௌகரியமா இருக்கும். இல்லை மேடம் நீங்க சொன்னது இப்படி ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா அதுவும் சொல்லலாம். இது நான் கேட்டதும் அதை நான் சுவாமிக்கு நாரி கணபதி என்ற பெயர் அதனால தான் வந்து தாயாருக்கு துணையாக நான் கேட்டு வந்தால் அந்த மனைவி விரதம் இருந்து அந்த இடபாகத்தை அவள் இதுவாக வரும்பொழுது நம்ம அந்த மயிலை பார்த்துட்டு அப்படியே நாங்கள்ட்ட என் கேள்வியை நான் கேட்டுட்டு வாழையெல்லாம் பார்க்கணும். அப்புறம் இந்த மாதிரி பாகம் நம்ம பின்பம் மேற்கு திசையும் உள்ளதான் இருக்கேன் இந்த வேலை பார்க்கணும். அப்படியே அப்படியே நான் அதை பார்த்துட்டே இருக்கும்போது இதெல்லாம் கேட்டு உடனே அந்த வேலை பார்க்கணும் அப்படின்னா அவர் என்ன பாடினாருன்னா மாலோன் மனிதனை மன்றாடி மைந்தனை வானவருக்கும் மேலான தேவனை அவ்வளோ பண்ணி அவர் பண்ணணும் கூட தான் அது என்ஜா பண்ணி மாலோன் ஈசிதான் மாலோன் மருதனை மன்றாடி மைந்தனை வானவருக்கும் மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேலில் சேலார் வயல் பொழில் சூழ் செங்கோடை சென்று கடந்து சொல்ல சேலார் வயல் பொழில் சூழ்னா நடக்கிறாங்க அப்படி பார்க்க பார்த்தா போதும் ஆஹா பச்சை சேல் இருக்கும் இல்லை கார் தர காலையிலேயே நின்று இறங்கி குழந்தைக்கு பயந்துன்னா கொஞ்சம் இறங்கி அதையும் பார்க்கலாம் அங்கேயும் பார்க்கலாம் சேலார் வயல் கொடுத்து இந்த செப்டம்பரில் பார்த்த மாதிரி சேர்க்கீன்கள் இந்த வயல்களில் துள்ளுகின்றனவா அதனால் சேலார் வயல் கொள்ளி செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைக்கிறேன் 4000 கண் படைக்கிறேன் இது என்ன கணக்கு ஒரு 4000 அப்படின்னு நான் கேட்கிறேன். 4000 இல்லை ஒரு 1000 ஒரு 1000 தான் சொல்லுவாங்க ஒரு 1000 பேர் பார்க்காத ஒரு 1000 பேர் பார்க்காத அது முக்கியமாக அழகாக வருது சார். அதாவது நான் பிரம்மனை கேட்குறேன் 1000 கண் படைக்கிறேன்னு நான் சொன்னாலும் அவன் 4000 விட்டுவான் ஏன் அவனுக்கு 4 முகம் ஒரு முகத்துக்கு 1000 முகம் 4000 கண் எனக்கு தரப்படாதா அவனுக்கு அதனால 4000 கண் படைக்கலையே அந்த 4 முகமே அந்த பிரம்மனுக்கு படிக்கும் எப்பா எனக்கு 4000 கண் வந்திருக்கப்படாதா இந்த முருகனை அழகை பார்ப்பதற்கு இந்த அலங்கார செய்யுள் நினைவுக்கு வந்ததுமே நமக்கு துடிப்பாக இருக்கிறது உடனே உள்ளே போகிறோம். தீப ஒளி அந்த வேலையை நாம் தரிசிக்கிறோம். தரிசிக்கும் பொழுது கவனமா இருக்கணும் ஏன்னா எலக்ட்ரிக் லைட் எல்லாம் போட்டு வெளிச்சம் படுத்துற இல்லை அந்த வழக்கம் இல்லை இப்ப ஒளியில் தான் தரிசிக்கணும். குருக்கள் வந்து அந்த கற்பூர அறத்தை காட்டுவார் விளக்கு வரை விளக்கு காட்டும் பொழுது அவரை நன்றாக கவனிக்கும் பொழுது அந்த சிற்பத்தில் கல்லாலையில் வேலி செய்யப்பட்டு சாத்தப்பட்டிருக்கிறது தனியான வேலையில்லை. அதை தவிர பெரிய ஒரு அதிசயம் அது என்னன்னா அது வந்து நம்ம இந்த அபிஷேக சமயத்தில் பார்க்கலாம் அதாவது அலங்கார சமயத்தில் பார்த்தோம்னா ஒரு வேஷ்டியை கட்டி அதை மறைச்சிருக்கும் பொழுது இடது கையில் சேவலை வைத்திருக்கிறார் இட
அவர் வச்சிருந்தது சேவல், சேவல் கொடி இல்லை, வேலுக்கு வேல் பக்கம் கண்டலா கண்ணில் வடிச்சு வந்ததும் அவருக்கு எடுத்து மிகப்பாந்தமாக சேவலை பிடித்திருக்கிறார். அது ஏன் அப்படி சூரபத்மன் மதம் வரணும் கேட்டாங்கல்லவா, இந்த சூரசம்ஹாரம் செய்யலாம் சூரன் மதம் சொல்றது, சூரசம்ஹாரம் சொல்றோம். சூரசம்ஹாரத்துக்கு வந்து என்ன கேட்டானா, இவ்வளோ தவ பண்ணினே முருகா ஒரு கூட வந்து நாங்கள் நடிக்கிறோம், அதாவது சூரன் பத்மன்கிற ரெண்டு உயிர்கள் அந்த ஒரு உடல் இருக்கு இல்லையா, நாங்கள் அடிக்கே வரணும் தான் ஏன் மரம் பண்ணணும் தெரியுமா, உங்களே நாங்கள் சேவலும் இல்லாமல் எப்போ உங்களே இருக்கணும் அந்த வரத்தை எனக்கு தரணும்னு அதுக்காக அந்த இவ்வளோ நாள் மரப்படி நினைப்பா என்னை வந்து அடிக்க வந்துருக்கீங்க, கடைசியில் வந்து வந்துட்டு கேட்கலாம் எல்லாம் மட்டதெல்லாம் படி ஓயமா எங்களை பாடாபடப்படுத்தி கடைசியில் வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய ஆசி உடனே சுவாமியாரை சேவராகவும் மயிலாகவும் தன்னுடைய அருகே வைத்துக் கொண்டார். அந்த கோயிலில் மட்டும்தான் சேவரை கையில் பிடித்துக் கொண்டிருந்தார் ரொம்ப அழகாக. அதை அந்த குருக்கிட்ட ஸ்பெஷலாக கேட்டு நாம் அந்த காட்சியை பார்க்க வேண்டும். இப்படி ஒரு கணக்காக ஒரு நாடி வரணும் அப்படின்னு கூட காட்ட மாட்டார், அவளே அதை அச்சடி பண்ண அலங்காரம் பண்ண போதும், எப்போவுமே அந்த கல்லில் அந்த செய்வன்களை சொல்லிட்டே தான் நமக்கு தீபாவளி காட்டுவானா, சேவரை கேட்டு பார்க்கணும் நம்ம அப்பதான் பார்க்கணும். நம்ம தெரிஞ்சுட்டு போனோம் அந்த கோவிலுக்கு போகும்போது சேவல் இப்போ நீங்கள் நிறைய பேர் மனசு நினைச்சுட்டு நம்ம போகணுமே இப்படி ஒன்று பார்க்கலையே அது நினச்சிக்கிட்டே நிறைய பேர் நம்ம பார்க்கலையே அப்படின்னு தான் அதுக்கு நான் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் மட்டும்தான் சென்றே இடங்கள் கந்தா எறும்போ சேவல் கொண்டு வர வேணும் பாடிப்போம். எல்லா இடத்துலையும் பார்த்தா மயில் இல்லாடத்திலே பரிவாயிற ஒன்று மரியாதை என்ற பின் உறவு வெட்டிலும் விழுந்து மோதிய மரவங்கை இங்கு எனது ஆணை கொடுத்தினம் என் தோகை மயிலும். பெரியாரிகளுக்கு ஒன்று மரியாதை தெரியாச்சாம், பெரியாரிகள ஒன்று மரியாதை என்ற பின் உறவு பெட்டிலும் மோதி விழுந்த மரல் வந்து இங்கு எனது ஆணை கொடுத்தினம் என் தோகை மயிலும். மயில வாயில் சீக்கிரம் இருந்தே மயில் உனக்கு ஓடி கொண்டு வந்து நடந்து எல்லா வரத்துக்குள்ள ஆடி ஆடி வரத்துக்கிட முடியாது, மயில் ஓடி கொண்டு வந்தேன் பக்கத்தில் எப்போ மயில் தான் வந்தது எல்லா பாட்டிலும் கலக்கும் செய்யக்கூடிய அழுவுக்கு கருத்து நினைந்து அளவு கொள்வதோ அளவை கொள்வதற்கு பயமர மயில் முதலில் வருவாயில் அழகிய மயில் பாடுறாங்க. ஒரு பாட்டில் நான் அன்பாக வந்து என்று அரசு போட்டு பாட்டில் அன்பாக பாடியிருக்கிறார் சென்றே இலங்கை கந்தா எங்கோ செஞ்சேவல் கொண்டு வர வேண்டும் அழகான பாட்டு. அன்பா